தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். உயிர்த்த இயேசுவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக வாழ்த்துகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு யோவான் செய்தி 21 அதிகாரம் 1-14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். திபேரியா கடல் அருகே உயிர்த்த இயேசு மீண்டும் அப்போஸ்தலர்களுக்கு தோன்றுகிறார். ஏன் தெரியுமா? சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலிலேயா உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தானியல், செபதேயுவின் மக்கள் ஆகியோருடன் இயேசுவின் சீடர்கள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவரிடம் சொன்னாராம், நான் மீன் பிடிக்க போறேன் என்றாராம். பாருங்க, இயேசுனுடைய போதனை, இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய வாக்குறுதிகள் எதுவுமே அப்போஸ்தலர்களை மாத்தலை. பாருங்க, திரும்பவும் பழைய தொழிலே செய்வோம், இவரை நம்பி வந்துட்டோம், இவர் இதுக்கு முன்னால் தோன்றியிருக்கிறாரு, அப்படி இருந்தும் இந்த ராயப்பர் சின்ன சொல்றாரு வாங்க மீன் பிடிக்க போவோம் அப்படிங்கிறார். யோவான் சொல்கிறார், இப்போது சீடர்களுக்கு தோன்றியது 3 முறை. அப்போ 2 முறை இதுக்கு முன்னால் அப்போஸ்தலர்களுக்கு தோற்றம் அளித்திருக்கிறார் உயிர்த்த இயேசு. அப்பவும் நம்பாம, சரி இந்த கிறிஸ்து தானே நமக்கு இவ்வளவு போதித்தார் என்று கூட தெரியாம, வாங்க மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு அவ்வளோ பேரையும் கூட்டிக்கிட்டு கடலுக்குள்ள போறார். இன்னும் ஆவியானவர் அவர்களுக்குள்ள தெளிவை கொடுக்கல. மற்ற சீடர்கள் சொன்னாங்க, நாங்கள் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள் என்று யோவான் சொல்கிறார். ஆனால் மனிதனுடைய உழைப்பில், அவன் முயற்சியில் பல காரியங்கள் வீணாக போயிடும். அதே போல தான் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ராக்கடலுக்கு போயிருக்கிறாங்க இரவில் மீன் பிடிக்கிறதுக்கு. கடலோர கிராமங்களில் நான் வாழ்ந்த பொழுது, பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது, ராக்கடலில் போய்விட்டு காலை 6 மணிக்கெல்லாம் திரும்பிடுவாங்க மார்க்கெட்டுக்கு மீனை கொண்டு போகிறதுக்கு. அவ அப்போஸ்தலர்களும் ராக்கடலுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே மனித நம்பிக்கையோடு தானே போனாங்க, ராயப்பாரை நம்பி எல்லா சீடர்களும் போனாங்க, ஒன்றும் ஆகப்படலை. அதனால் ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார், ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு ஒரு தகப்பனை போல, யாரோ ஒரு வயதான மீனவர் அங்கே இருக்கிறார் கரையில் என்று நினைத்து கொண்டார்கள். அவர் சொன்னாராம், பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாக அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை என்று சொன்னார். இந்ததை பார்த்தாரு யோவான். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, கரையில் இருக்கிறது வேறு யார் இல்லை, இயேசு தான். இல்லைன்னா இவ்வளவு ராத்திரி பூரா உழைச்சி ஒன்றும் இல்லாமல் வந்த பிறகு இவ்வளவு மீனை அபரிமிதமாக கொடுக்குறாருன்னா இயேசுவால் தான் செய்ய முடியும் என்பதை உணர்ந்த யோவான் ராயப்பரிடம் சொல்கிறார், அதை இங்கே நிற்கார்ல, அவர் இயேசு தான், ஆண்டவர் தான் என்றார். இதை கேட்டாரா இல்லையோ, பேதுரு எப்பொழுது முந்திரி கட்ட மாதிரி துணிஞ்சு செய்வார்ல, டப்புன்னு மேலாடையை கரட்டி வச்சிருந்தார், எல்லாம் உடுத்திக்கிட்டு கடலுக்குள்ளே விழுந்தார். குதித்து மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவு தான் இருந்தாங்களாம். ஆண்டவர் தான் சொன்னவன் அவருக்கு ஆர்வம். அப்போ இதுவரைக்கும் 2 நாள் 2 தடவை தோண்டி இருக்கிறாரே யோவான் சொல்றது போல, அப்போ விசுவசிக்கலையா? இயேசு உயிர்த்துட்டார், இன்னும் என்ன அவருடைய பணியை செய்யணும்னு போயிருக்கலாம்ல. இல்லை, தூயாவின் தூண்டுதல் தேவை இதற்கு. மனுங்கடிக்கப்பட்ட மனநிலையில அன்றைக்கு இருந்தாங்க. அப்படி இருந்த சீடர்களுக்கு பரிவோடு
அவர் உணவு சமைச்சு வைக்கிறார் பாருங்க. படகை விட்டு இறங்கிய உடனே கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. ராத்திரி பூரா வளைச்சிட்டு வருது பிள்ளைக, அதுக்கு சாப்பாடு கொடுப்போமே. ஐயா, அம்மா, தாயே, உன் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன்கிட்ட வந்து கேட்குறவர் அவர் தான். என்னம்மா இன்னைக்கு சாப்பிடலையா, இன்னைக்கு வேலை கிடைக்கலையா, சம்பளம் கிடைக்கலையா என்று உன்னை பரிவோடு விசாரிக்கிறவர் உன் சொந்தக்காரன் இருக்க மாட்டான், மாமன் மாமி இருக்க மாட்டான். ஆனால் இயேசு ஒருவர் தான் உன்னை விசாரிப்பவர். எப்படிம்மா குடும்பத்தை நடத்துகிற என்று பரிவோடு வந்து கேட்பவர். நீ உணவில்லாத நேரத்தில் உணவை கொண்டு வந்து கொடுப்பவர். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இப்படி உணவில்லாத நேரத்தில் உணவு கொடுத்திருக்காருன்னு சாட்சி சொல்கிறாங்க. ஆகவே பரிவுள்ள கடவுள், தந்தைக்குரிய பாசம், நேசத்தோடு உன்னை கண்காணிக்கின்ற கடவுள். கடைக்கு இழுத்து வந்தார்கள். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவரிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களும் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏன்னா உணர்ந்துட்டாங்க, கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க இயேசு தான் அப்படின்னு சொல்லி. ஏனெனில் அவர் ஆண்டவர் தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார், மீனை அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது மூன்றாம் முறையாக தோன்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் நமது ஆண்டவர், நமது அன்றாட அலுவலிலே அக்கறை கொண்டவர். பிள்ளைகளே, மீன் ஒன்று படவில்லையா என்று அனுதாபத்துடன் கேட்டவர், படகின் வலைப்பக்கமாக வலை வீசுங்கள் என்று ஆலோசனை கூறிய ஆண்டவர். பல வேளைகளில் நாம் அழைக்காத போதும் நம்முடைய துன்பத்தை கண்டு ஓடோடி வந்து உதவுகின்றவர் நம் ஆண்டவர் இயேசு. அதே இயேசுதான் இன்றும் எம்முடன் இருக்கிறார், எமக்கு உதவ காத்திருக்கிறார். நான் ஒரு விசுவாசத்தோடு கேட்போம், ஆண்டவரே எனக்கு வேணும், இந்த வீட்டுக்கு இது வேணும், என் குழந்தைக்கு சுகம் வேணும் என்று விசுவாசத்தோடு கேளு. ஆண்டவர் ஓடோடி வந்து உதவி செய்வார். அதனால கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கணிதரை இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கணிதர இயலாதுன்னு யோவான் 15 சொல்லுவார். ஏனெனில் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. 15:5 சொல்லுவார். ஆண்டவரின் சொல்லை நம்பி வலை வீசியதால், அவர் அருகில் இருந்ததால் அவர்கள் வலை கிழியும் அளவுக்கு மீன்பட்டது. அம்மன் பார்ந்தவர்களே, இயேசு நம் வீட்டில் இருக்கணும், இயேசு நம் அருகில் இருக்கணும். அந்த அளவுக்கு உறவை வளர்த்து கொள்ளணும், விசுவாசத்தை வளர்த்து கொள்ளணும். இயேசுவிடம் கேட்கணும், அப்பா எனக்கு இது தேவை, எங்கள் குடும்பத்துக்கு இது தேவை, என் கணவருக்கு சுகம் தேவை, என் பிள்ளைக்கு சுகம் தேவை என்று விசுவாசத்தோடு கேட்கணும். 150 மீன்கள் பட்டன என்ற தொடர் யூதர் புனவைத்தார் என்று அனைத்து மக்களும் திருச்சபையில் இடம்பெறுவர் என்பதையும், எத்தனை பேர் இருந்தாலும் திருச்சபை வலை இடம் கொடுக்கும் என்பதையும் உண்மையை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஜெயிப்போமா? அப்பா தந்தையே, இந்த திருச்சபைக்குள்ள அனைவரையும் ஈர்ப்பதற்காக நீர் உயிர் பெற்று, நீர் சொன்னது போல நான் மேலே உயர்த்தப்பட்ட பிறகு எல்லோரும் ஈர்த்து கொள்வேன் என்று சொன்னீர்கள். இந்த திருச்சபைக்குள்ள அநேக மக்களை கொண்டு வருமாண்டவர், இந்தியாவை கொண்டு வருமாண்டவர், தமிழகத்தை கொண்டு வருமாண்டவர். உமது திருச்சபை வலை கிழியாது இருக்கட்டும். அதற்கேற்ற அருளை இந்த நாளிலே உம்முடைய கெஞ்சி கொண்டாடுகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா உங்களை வந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லா வல்ல இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய அவிநாசி உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.